மாவட்டத்தில் பெய்து வருகின்ற அடைமழை காரணமாக சில வயல்கள் நீரினால் மூடப்பட்டிருப்பதாகவும் இதனால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் உடனடியாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள முகத்துவாரத்தை உடன் வெட்டி இந்த மேலதிக நீரை கடலுக்கு விட வேண்டும் என்று விவசாயிகள் தரப்பால் எமக்கு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இது விடயமாக நாங்கள் பெரும்பாக உதவி ஆணையாளர் கமல்லட்ச உயர் திணைக்களம், நீர்ப்பாசன திணைக்களத்தின் பணிப்பாளர்கள், பிரதேச செயலாளர்கள் போன்றவர்களிடமிருந்து அறிக்கை கோரி இன்று இவ்விடயத்துடன் தொடர்புடைய அனைத்து ஸ்டேக் ஹோல்டர்ஸையும் அழைத்து ஒரு கூட்டத்தை நடத்தியிருந்தோம். இந்த கூட்டத்திலே அந்த குறிப்பிடப்பட்ட விடயம் உண்மையாக இருந்த போதிலும் வழக்கமாக இந்த நவம்பர் மாதத்திலே இவ்வளையிலே பெய்திருக்கின்ற மழையுடன் ஒப்பிடும் பொழுது இன்று வரை பெய்த மழை குறைவாக இருப்பதாக எமக்கு வளிமண்டலவியல் திணைக்களத்திலிருந்து கூறப்பட்டது. அத்துடன் மோத்துவாரத்தை வெட்டினாலும் கூட தற்போது நிரம்பியிருக்கின்ற தண்ணீர் ஓடுமா வெளியேற்றலாமா என்ற கருத்தும் பல திணைக்களங்களால் முன்வைக்கப்பட்டது. இவ்வகையான கருத்து பரிமாற்றத்தின் அடிப்படையில் நாங்கள் 6 உத்தியோகத்தர்களை கொண்ட ஒரு குழுவை அமைத்திருக்கின்றோம். அவர்கள் எதிர்வரும் 2 நாட்களில் அந்த முகத்துவாரம் பகுதிக்கும் சென்று சம்பந்தப்பட்ட வயல்களின் நீர்மட்டத்தையும் அவதானித்து மிக விரைவாக 2 நாட்களுக்கிடையிலே எமக்கு ஒரு அறிக்கை தருவார்கள். அதிலே கமல்நல அமைப்பின் பிரதிநிதிகளும் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள், மீனவர்களின் பிரதிநிதிகளும் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த அறிக்கையை பொறுத்து நாங்கள் 2-3 நாட்களுக்குள்ளே ஒரு நிரந்தரமான ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.